சார், பெரும்பாலும் நடிகர்கள் நடிகைகள் வந்து உங்ககிட்ட கொட்டுவாங்க சார். மனோஜ் பாரதி அடிவாங்க இந்த படத்துல. நான் யாரையுமே நான் அடிச்சது இல்லையே, அடிச்சதுனாடா? அது ஒரு தவறான அபிப்பிராயத்தை. அந்த காலத்துல ஏதோ ஒரு காலத்துல ராதியாவை அடிச்சேன், ரேவதி அடிச்சேன், அந்த பாண்டியவங்க எல்லாம் கொஞ்சம் ஏன்னா ரெக்ரூட் ஆகுது. அதெல்லாம் சும்மா என்ன இந்த இதா வச்சிருக்கோம், மந்திரமா வச்சிருக்கோம் இதுல அப்படின்னு வாங்க உங்களுக்கு ஆள் கொடு கொண்டு கொட்டு. ஒரே ஒரு கேள்வி சார் நான் கேட்டேன், அவசரம் இல்ல. ரெண்டு பேரும் உங்களோட உட்காந்து பேசினாலும் எனக்கு விருப்பம் இல்லை, அதுவே மனிதன். இருந்தாலும் பேசும்போது நல்லவனா இருப்பான், இன்னும் பிடிக்கவே இல்லைன்னு அது கெமிஸ்ட்ரி. அது மாதிரி தான் சூன் அப்படின்னு போடுவாங்க, வெகு விரைவில் போடுவாங்க. இதானே விரைவில் மருந்து விரைவில், அதுக்கு காலதான் வெகு விரைவில். இது சக்சஸ் ஆகணும் ஃபெயிலியர் ஆகணுக்காண்டி அவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல கலைஞர் கமல்ஹாசன், தனிப்பட்ட மனிதன் வேறு, அவருடைய படைப்புகள் வேறு, அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்காக வேண்டி போராடினார். எனக்கும் அவருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை மீறி ஒரு அனுபவம் அவனுடைய 40-50 வருஷம் கான்ட்ரிபியூஷன் இசையா அவருடைய, அதை யாரும் மறுத்திட முடியாது. கமல்ஹாசன் அப்பேற்பட்ட ஒரு கலைஞனை, சமூக பொறுப்புள்ளவனை. இந்த வரைக்கும் அவன் வந்து எந்த இடத்துலையும் போய் நான் இப்படி வந்துட்டேன்னு அவன் தன் அடையாளங்களை காட்டினதே இல்லை, அடையாளங்களை வெட்டி இருந்தோம். தன்னுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி இருந்தோம். ஒரு புது தெரியும் அப்பேற்பட்ட ஒரு கலைஞனுக்கு இடைஞ்சல் போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து தான் அதை போராடி இருந்தோம். யாருக்குமே துணிச்சல் கிடையாது, அது எந்த பின்புலனாக இருந்தால் எந்த பின்னணியாக இருக்கும். அது இப்போ ஒரு பத்திரிக்கை லேசாக இது பண்ணுன்னு டப்ப டப்பன்னு ஒன்று சேர்றீங்களே. இப்போ ஏர்போர்ட்ல ஒருத்தர் யாரும் பேசிட்டாரா அப்படியா அடிச்சார் தள்ளி விட்டார், ஓ எல்லாம் ஒண்ணு சரிங்க. அவர் மேல ஏற்பட்ட வெறுப்பு இல்லை, இவனை காப்பாற்ற வேண்டும், இவனுக்கு பிரதிநிதியா இருக்கிறாங்க. அந்த உணர்வு தமிழ் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கம்மியா இருந்தது. பரவாயில்ல, ஏதோ இப்ப கொஞ்சம் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க. ஹடுல்ஸ் இருந்து அவங்க தப்பிச்சது தமிழ்நாட்டு மக்கள் நல்ல வேலை தப்பிச்சாங்க, இல்ல மானம் கெட்டு போயிருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கலைஞரை அவமானப்படுத்தி நாடு கடத்துற மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலையா அந்த ஹடுசன் தப்பிச்சது, பெரிய விஷயம். மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணிச்சு, அரசும் கூட சப்போர்ட் பண்ணிச்சு. கார்த்திகா நாயர் வந்து கோபாத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ரோல் பண்ண முடியும் அப்படின்னு யார் வேணாலும் எந்த ரோலையும் பண்ணாங்கிறது அந்த காலத்துலேருந்து எனக்கு. இல்லைன்னு ராதியா யாராவது ஹீரோயின் அப்படுவானா? அந்த காலத்துல நீங்க பாக்குற ராதியா வேற. யார் வேணுமானாலும் நடிக்கலாங்கிறது எனக்கு கான்ஃபிடன்ட். ஏன்னா நான் தான் நடிகனாகவும் வந்தேன். பட் எனக்கு பெரிய மூக்கு சின்ன கண்ணு, ஓஹோ இது ஒத்துக்கூடாதுங்கிறாங்க இந்த சினிமாவில். எவன் வேணாலும் நடிகனாகவும் சேலஞ்சு. ஐ டிட் சோஃபா இந்த படத்துல நிறைய படம் பண்ணும்போதே பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு சேஞ்ச் ஆயிருது கதையில எடிட்டிங்ல கதையை மாத்துக்கணும், இல்லையே ஒரு மாதிரி இருக்கே கிளைமேட்டு ஐயோ சரியில்லைன்னு மாத்துக்கணும். ஒரு படைப்பு என்பது நான் ஒன்று கன்சியூம் பண்ணுவேன், அதுக்கு இடையில எனக்கு கொஞ்சம் ஹேண்டல் தான் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கோம். யாரையும் விருப்பு விருப்பம் இல்லாமல் இந்த இது போகும்போதே முள் இருக்கு, அஞ்சிச்சோ நம்ம என்னமோ நினைச்சோம், இந்த முள்ளை வெட்டி போட்டு இங்கிட்ட ஒரு பாதை போட்டு இப்படி போவோம் அப்படி போவோம். நம்ம நினைச்சோமே இங்கே ஒரு மரம் பூ பூக்கணும்னு, பூவே இல்லையே சரி பூ இருக்க பக்கம் போவோம், அப்படிதானே பாதையை தேடி போவோம். அதுக்கப்புறம் ஏன் சார் அந்த பாதையிலேயே போக கூட நேராக கல் இருந்தால் போய் முட்ட முடியுமா? போகிறதுக்கான வழி இருக்கு. அது அது போகும்போது சில கல்லை தாண்டி இருப்பேன், முள்ளை தாண்டி இருப்பேன். ஆமாம், இந்த படத்துல யாரும் சிட்டிலிருந்து வரவே விடல, சிட்டி வந்தா ரொம்ப பொருட்டா இருந்துட்டு நிறுத்திட்டேன். சூப்பர், நீங்க இப்ப கேட்டிருப்பீங்கல்ல அற்புதமா. ஏங்க இனிமேல் போட்டு போய் திருப்பதி வெங்கடாஜலத்துக்கு எவ்வளவு உண்டியல்லன்னு கேட்க முடியுமா? அது பெரிய பவர்ஃபுல் காடா இருக்கு. ஐயப்பன்
மக்கள் விரும்பிட்டாங்க போயிடுச்சு, மேலே போயாச்சு. போய் போய் திருக்குறளை போய் நீ நான்லாம் உட்காந்து அலசக்கூடாது. வைரமுத்த போய் நீ நான்லாம் உட்காந்து அலசக்கூடாது. நானே கேட்டுக்கிட்டேன், எங்கேயா அந்த பாரதிராஜா எங்கன்னு அவன் நானும் தேடி பிடிக்கிறேன். அதான் நீங்க அது என்னன்னா அவர் அவரே தேடுறாரு, அது தேடும் போது இளமையாயிரும். நான் என்னை தேடி பிடிச்சேன், எங்க என்ன கண்டுபிடிக்க முடியல, மறுபடியும் பின்னாடி போயிடுறேன், மறுபடியும் தேடி தேடி பாக்குறேன். அந்த பழைய பாரதிராஜா இங்கே வர்றாரு, என்ன பண்றது, அவங்களுக்கு முதிர்ச்சி ஆக மாட்டேங்கிறாரு. முதிர்ச்சியானா இப்படி வரமாட்டீங்க நீங்க, அது காஞ்சி போச்சு அப்படிங்கயோ பிந்தி தாயா, அதெல்லாம் இப்ப இல்லன்னு இருப்ப. இப்ப எல்லாம் ஏன் வர்றீங்க, இன்னும் அந்தாலும் ஏன் அப்படியே மாறுங்க, அதானே என்ன ஜெனரேஷன் மாறிச்சு, சோறு மாறிடுமா? நீங்க எல்லாம் நாங்க அரிசி சாதமே கிடையாது, என்ன கொஞ்ச நேரம் பிரெட் சாப்பிடுவீங்க, மத்தியானம் நீங்க சாதம் தானே, கோயிலுக்கு போக மாட்டீங்களா, குத்துவிளக்கு ஏற்ற லைட் வந்துருச்சு, குத்துவிளக்கு ஏற்ற மாட்டீங்களா? பாரதராஜன் மண் சம்பந்தப்பட்டவன், எந்த காலத்தும் குத்துவிளக்கு மாதிரி நீ என்ன நீ ஏத்தினாலும் என்ன ஜெனரேஷன் கணினி யுகத்திலும் இந்த குத்துவிளக்கு மதிக்கப்படும். அது மாதிரி இவங்க ஜெனரேஷன் வந்ததுங்கிறான, அந்த ஜெனரேஷன் ஏன் பாதிப்புல தான் வருது. இன்னைக்கு சின்ன படங்கள் ரொம்ப சக்சஸ் ஆயிருக்கு. எப்படி பெரிய பெரிய படங்கள் 100 கோடி, 80 கோடி, 70 கோடி, 50 கோடி, 40 கோடி, 30 கோடி, சரி 5 கோடி, 3 கோடியில் படம் எடுக்கிறான்ல, உம்புறம் எந்த பாதிப்பில் இருக்கான், நம்மூர் உப்பு, நம்மூர் தண்ணி, நம்மூர் வாசனை, அதில் தானே ஜெயிச்சான். அது எதுனால வந்தது, நாம் போட்ட காத்து. அதனால நாங்கள் மாறவே முடியாது. எங்கள் பிரச்சனையே கிடையாது, நீங்களா ஏற்படுத்திட்டோம் தான் ஜாதி பிரச்சனை. படம் பார்க்கும்போது கிழக்கே ஊரில் ஜாதி பிரச்சனைங்க தெரிஞ்சா பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா? கிழக்கே ஊரில் பிறந்தீங்களா? அப்ப தெரியாது, பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பாத்தியா, கிழக்கே ஊரில் நீ பிறகுல, கிழக்கே ஊரில் நீ பிறந்துட்ட, நீ இல்லையா? ஆமா, நீ புதுநெல் புதுநாத்திலேயே அங்க நின்று விளையாட்ட பையன் தானே. கிழக்கே ஊரில் இல்ல, ஜாதி பிரச்சனை உண்டு, தெரியாது. அப்படி புதியா பொருள் அப் அண்ட் டவுன் வேலை பிரச்சனை இல்லையா, சமூகம் இருக்கு, இதுல இருக்கு, தெரியாது. உன்னை எறியாமல் உனக்கு ஊசி போடுவேன், உனக்கு வழி தெரியாம ஊசி போடுவேன், அதான் இந்த படம். வலிஞ்சு அறுத்து ஆபரேஷன் பண்ணது வேற, உனக்கு தெரியாம இன்ஜெக்ஷன் பண்ணி மருந்து கொடுக்குறேன், அதான் இந்த படம். வள்ளிநகரம் மதுரையில எல்லாம் ஊரே இல்ல, இப்ப எல்லாம் டவுன், இனிமேல் வில்லேஜ் கண்டுபிடிக்க முடியாது. நான் காட்டிய எந்த கிராமம் இனிமேல் இது ஒரு பதிவு மாதிரி தான், கிழக்கே ஊரே ஆகட்டும், மண்வாசனை ஆகட்டும், கிழக்கு சீமையா ஆகட்டும், 14 மணி ஆகட்டும். இப்ப நாளைக்கு வருது 14 மணி, பாருங்க சினிமா ஸ்கூல்ல பண்ணிருக்காங்க. 40 வருட காலத்துல அப்படி ஒரு படமே இல்லைன்னு சொல்ல போறீங்க. நானே பார்த்தா அழுதுட்டேன், 5 வருடம் எத்தனை படம் பார்த்தேன். அது மாதிரி இது வந்து காலங்களால ஒரு இது பண்ண முடியாத ஒரு இது, இந்த வில்லேஜ் படங்கள். இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரியா சொல்லுங்க, அள்ளிநகர் இல்ல, இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா வயல்வெளியை போக கட்டடம் ஆகிட்டான், எல்லா வயல்வெளியும் கட்டடம் ஆகிப்போச்சு. சாதாரண கூரைகள் புதியாப்புள்ள எவ்வளவு கூரை காட்டு, மழை பெஞ்சா தண்ணி சுட்டு சுட்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல் மழையில சுட்டு சுட்டு தண்ணி எல்லாம் காட்டுவாங்க, காட்ட முடியாது, கூரையே இல்லை. எல்லாம் பில்டிங்ஸ், எல்லாம் எல்லாம் 2-வீலர்ஸ், சின்ன பிள்ளையெல்லாம் 2-வீலர்ஸ். எங்க பார்த்தாலும் புழுதி சாக்கடை ஓடிட்டுருங்க, அது கிடையாது. ஸோ அந்த கிராமங்கள் போய்விட்டது. இருந்தாலும் இப்படி இருந்த கிராமங்கள் சொல்வதற்காக நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடம் இது, யாருமே போக முடியாது அந்த ஊருக்கு, இனிமேலும் போக முடியாது. நான் என்ன எனக்கு மட்டும் எக்ஸம்ஷன், அந்த ஊருக்காரங்களாம் உட்காந்து அவர் பாரதிராசா கேட்குறாரு, எப்படி சடங்கு சம்பிரதாயத்தை விட்டு இந்த ஊருக்குள்ள விடுறது அப்படின்னாங்க. அது பெரிய பெரியஸ்மெல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அவர் தர்மமாக வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாதுனாங்க, நான் மட்டும் போய் படம் எடுத்துட்டு வந்துட்டு இனிமேல் யாரையும் விட மாட்டாங்க. ஒரு கழிப்பு கழிச்சாங்க, நாங்கள் உள்ள போய் எடுத்ததுனால ஆடு வெட்டி அவங்க எல்லாம் பண்ணி ஒரு கழிப்பு கழிச்சுட்டு நாங்கள் நடிச்சு முடிச்ச உடனே எங்களையும் வச்சுட்டு ஒரு கழிப்பு கழிச்சு அனுப்பிச்சாங்க. ஏன்னா உங்களை தவிர யாரும் வர முடியாது சார், பாரதிராசா சாருக்கு ஆண்டி நாங்கள்
எங்களுடைய சடங்குகளை எல்லாம் திறந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய கிஃப்ட். எனக்கு மிக அருமையாக இருக்கிறது டெக்னாலஜி. கொஞ்சம் உள்ள போயிட்டீங்கன்னா சினிமாங்கிறது நவடேஸ் ரொம்ப அற்புதம். முன்னாடில மியூசிக்னா என்ன, போய் உட்காந்து அந்த மூணு தேர்ட வச்சு வாசி, இப்ப வீட்டு வீட்டுக்கு அவங்க பாத்ரூம்லயே வச்சுட்டாங்க சின்னதாக மிக. இதுக்குள்ளேயே உலகத்தை கொண்டாலும் கொண்டாடுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வளர்ந்து. முன்னாடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் ஓடுவீங்க, ஓடி போய் ஃபோட்டோகிராஃபர் அந்த கடையை போட்டு, இல்லை கடையை பூட்டி போட்டாராம், போய் தேடு தேடு சைக்கிளை போய் அவனுக்கு போய் அவன் அப்புறமேல அந்த கேமராவை எடுத்துகிட்டு ஓடி வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்தான். நீங்கள் போகும்போதே வழியில் போகிறதெல்லாம் டிபுக்கு டிபுக்குன்னு எடுத்துருக்கீங்களா? ஒரு ஃபோன் பண்ணணும்னா பலசர கடைக்கு போய் உட்காந்து ஃபோனை போட்டு ட்ரங்கால் போட்டு கால் காவாக வேணும் கத்துவான், கத்திட்டு கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்க சொல்லிட்டு அவன் அங்கே இன்னொரு கனெக்ஷன் கொடுத்து அவன் இன்னொரு கனெக்ஷன் கொடுத்து அங்கேருந்து பேசி வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஒரு ஃபோன். இப்போ அப்படியா காதில் வச்சது எடுக்கவே இல்லை. நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் போயினே இருக்கீங்க. ஸோ விஞ்ஞான வளர்ச்சி ஒத்துக்கணும் இல்லை, எளிமையாச்சு வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுனால தான் இந்த இவ்வளோ கேமரா என்னையா பார்ப்போமா நாங்கள் இன்னொரு ரவுண்ட் இருக்கு. எங்கள் காலத்தில் ஒரு கேமரா கூட கிடையாது அப்போ பதினாறு இல்லை முடியும். நாலு ரிப்போர்ட்டர் உட்காந்துருப்பான், மதிய ஒளி சினிமம் அந்த பக்கம் மணி தேவிமணி இப்படி ஒரு எட்டு பேர் இருப்பான். என்ன அவங்களுக்கு உள்ள பெரிய புரிசு நாங்கள் இப்படிலாம் இருந்தாலும் நீங்கள் இப்போ வேறு எல்லாம் வந்து உட்காந்து அடுத்து நீங்கள் மூணாவது நாலாவது எங்களுக்கு என்னை பொறுத்தளவு நீங்கள் நாலாவது ஜென்ரேஷன் தானே. 40 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறுது இல்லை. ஒண்ணு இல்ல பிரமாண்டமான படம் பண்ண போனா ரொம்ப செலவழிச்சு எடுக்கணும்னா, செலவழிச்சு எடுக்கணும்னா யாரையோ ஒரு பெரிய ஹீரோவை போய் நிற்கணும். நான் யார்கிட்டையும் போய் நின்னது கிடையாது. ஏன்னா நான் 20 கோடியில் படம் எடுக்கணும்னா நான் எடுக்க முடியாது. நான் 5 கோடியில் படம் எடுப்பேன், அதுதான் என்னுடைய லிமிட். அதை தாண்டி எடுக்கணும்னா யாரோ ஒருத்தர் தயவு வேணும், அந்த தயவுக்கு போய் நான் கைவிட்டு நிற்க முடியாது. ஒன்னே இதை கேள்விப்பட்டு அவங்க பிரமாணம் சொல்லி வந்தால் செய்யலாம், இல்லைன்னா அவ்வளோ பெரிய பரீட்சையை செய்கிறதுக்கு பெரிய இது வேணும். ஏன்னா நீங்களாம் ஓப்பனிங்லேயே கலெக்ஷன் பண்ணுங்கிறீங்க. இந்த மாதிரியா படம் ஓடி என்ன முனை நாளில் முடிச்சு போட்டு போயிருக்கீங்களா சார்? இப்போ திரைப்படங்கள் வெளிவரத்துக்கு முன்னாலேயே சென்சார் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வருது சார், விஸ்வரூபம் மற்ற படங்களுக்கும் வருது. இதுக்கு என்ன சார் ஒரு இயக்குனரா நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதை எப்படி பண்ண முடியும் சார்? ஏங்க ஒரு கவர்மெண்ட்டும் ஒருத்தரும் தனிக்கேதியான் பண்ணுவான், அதுக்கப்புறம் நாலு பேர் சமூக அமைப்பில் ஒரு எழுத்தாளர் ஒரு சமூக பார்வையாளர் இன்னொருத்தவங்க 4-5 பேர் போடுறாங்க சோசியல் ஒர்க்கர். நீங்கள்லாம் பார்த்து இந்த சமூகத்தின் மேலே அக்கறை இல்லை. 4 பேரும் ஒரு அம்மா, இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவன், ஒரு பெரிய போலி ஐஏஎஸ் ஆஃபீஸர், இத்தனை பேர் உங்களை நிர்மாணிக்கப்பட்டது கவர்மெண்ட்டால் அப்படியா? இது ஓகே. இதுக்கப்புறம் என்னத்துக்கு தகராறு? அப்போ கவர்மெண்ட் வீக்குன்னு அர்த்தம். சி, நீ போட்ட சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் நான் சட்டத்திற்கு எதிரி இல்லையா? நீ போட்ட சட்டத்தை, அரசு போட்ட சட்டத்தை நான் அங்கீகரிக்கவில்லை. நீ சட்டத்தை இது அரசுக்கு எதிரி, அப்புறம் அதை அடக்க முடியவில்லை என்றால் நீ யாரு?